ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நம்பர் 368, கொஸ்டின் நம்பர் 13, எக்ஸசைஸ் 7.2, ஜென்ரல் மேத்ஸ், 11th ஸ்டாண்டர்ட். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 11th மேத்ஸ் பார்த்துட்ருக்கோம். டிட்டர்மினன்ட்ஸில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ். யூ ஆர் கிவன் ஏ டிட்டர்மினன்ட். இதில் வந்து இந்த அணி கோவையினுடைய மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் அலாங் R1, R1 வழியாக விரிவு பண்ணுங்க. R1 வழியாக விரிவு படுத்துக. இதை நம்ம வந்து விரிவு காண்கிறோம், விரிவு காண்க. ஸோ தட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு இது நேராக இருக்கிறத அப்படியே விட்டுருவோம் இல்லையா. இப்போ மீதி என்ன இருக்கு, 1 இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் போட்டு இந்த இடத்துல லாக் இஜெட் இந்த பேஸ் வை, அதுக்கப்புறம் லாக் வை, தென் இது இந்த நாளையும் எடுத்து நம்ம எழுதிட்டோம். அடுத்தது வந்து மைனஸ் வரும், ஏன்னா இந்த டேர்ம் வர்றப்போ மைனஸ், A12 இது வர்றப்போ மைனஸ், அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது மைனஸ் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது, இது இருக்கா. ஸோ இதை அப்படியே எழுதிக்கிறோம். எழுதிட்டு இந்த இடத்துல இப்படி டிட்டர்மினன்ட் போட்டு இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுறோம், இதுக்கும் இதுக்கும் நேராக இருக்குது. இதனுடைய ரோவையும் இதனுடைய காலத்தையும் விட்டுடணும். விட்டுட்டு மீனிங் என்ன இருக்குது, லாக் எக்ஸ்ஒய், தென் இந்த இடத்துல இந்த டேர்ம் எழுதிக்கிறோம், இந்த டேர்ம் எழுதிட்டு இதை எழுதிக்கிறோம். ஸோ இந்த இதுக்கு இந்த டேர்முக்கு நேராக இருக்கக்கூடிய ரோவையும் இதுக்கு நேராக இருக்கிற காலத்தையும் நம்ம விட்டுறணும். அடுத்தது வந்து ப்ளஸ்ஸு, இங்கே ஆரம்பத்தில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு தென் ப்ளஸ். இப்போ இந்த டேர்ம், அப்போ இந்த டேர்ம் அப்படிங்கிறப்ப இதுக்கு நேராக இருக்கக்கூடிய காலத்தையும் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோவையும் நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த நாளையும் நம்ம எழுதணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கணும், லாக் தென் டிட்டர்மினன்ட், இதை எழுதிட்டோம். இதை எழுதிட்டு இந்த நாளையும் நம்ம எடுத்து எழுதணும். அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் ஒய், தென் இந்த இடத்துல 1, தென் இங்கே எக்ஸு. இதை எடுத்துறதுக்கு ரொம்ப கவனமாக எழுதணும், ஏன்னா இது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இது வந்து இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுட்டு எடுத்துறதுறப்போ ஒரு எக்ஸோ ஒய்யோ இஜெட்டோ சேஞ்ச் ஆனாலும் நமக்கு ஆன்சர் வந்து தப்பாயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அடுத்தது இதுவும் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணுறப்ப மேலே போகிறப்ப என்ன வரும், மைனஸ் வரும். ஸோ இந்த இடத்துல இஜெட் ஒய், தென் லாக் ஒய் இஜெட், ஓகேவா. தென் இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ லாக் ஒய் இந்த இடத்துல எக்ஸு, இங்கே ப்ராக்கெட். இப்போ இது இது என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், 1 திஸ். ஸோ லாக் எக்ஸ் ஒய், அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப மேலே பார்ப்போம் என்ன வரும், நமக்கு மைனஸ் வரும். ஸோ இந்த இடத்துல லாக் இஜெட் ஒய், ரொம்ப ரொம்ப கவனமாக எழுதணும். தென் அடுத்தது ப்ளஸ், இங்கே என்ன இருக்குது, லாக் இஜெட் இங்கே எக்ஸு, தென் ப்ராக்கெட், இது இது மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ லாக் திஸ் 1, தென் இங்கே ஒய் இஜெட், மேலே பொறுப்பு ஒரு மைனஸு, தென் 1 திஸ். ஸோ லாக் எக்ஸ் இஜெட், இதோட அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது 1 இதோட ஃபார்முலா, இது இது கேன்சல் ஆகி இது இது கேன்சல் ஆகி 1, நமக்கு ஏற்கனவே தெரியும். லாக் ஏ டு த பேஸ் பி இன்டு லாக் பி டு த பேஸ் ஏ, திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த லாகர்மிக் ஃபார்முலா வச்சுட்டு நம்ம இதை வந்து இருக்கிறோம். நான் கேன்சல் பண்ணது சும்மா கேன்சல் பண்ணி காமிக்கிறேன், இப்படி கேன்சல் பண்ணிட்டா 1 அப்படின்னு வரணும்னு அந்த ஒரு பர்பஸில் அது எழுதுங்க. ஸோ இந்த இடத்துல லாக் ஒய் இதை வந்து உள்ளே கொண்டு போகிறோம், தென் லாக் எக்ஸ் ஒய், இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ லாக் ஒய் எக்ஸ், தென் அந்த ரெண்டையும் திரும்ப அப்படியே இருக்கு, எக்ஸ் இஜெட், தென் ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணிக்கணும், இதே இதையே கொண்டு போகணும். லாக் இஜெட் இந்த இடத்துல எக்ஸு, தென் ஒய், தென் இஜெட், அடுத்தது இதே இதையே கொண்டு வரும், மைனஸ் திஸ் 1, தென்
எக்ஸ் இசட். இப்போ இங்கே ஒன் மைனஸ் ஒன் இல்லை ஜீரோ, வேணால் எல்லாத்தையும் எழுதிக்கலாமே. தென் மைனஸ் தென் ஆகும் இது இது கேன்சல், இந்த இடத்துல ஒரு ஒன்று. ஸோ இந்த மூணையும் எழுதியாச்சு. அடுத்தது ப்ளஸ், இங்கே எக்ஸு எக்ஸு கேன்சல், இசட் இசட் கேன்சல், ஒய் ஒய் கேன்சல். அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு ஒன்று. தென் ப்ளஸ் அடுத்தது எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட். இப்போ இந்த இடத்துல ஒன்று, இந்த ஜஸ்ட் இந்த பாங்கில் வச்சுட்டு நம்ம எழுதுகிறோம். தென் லாஸ்டில் மைனஸ் இருக்கும் அப்படி தான், இது இது கேன்சல் ஆகி இந்த இடத்துல ஒன் அப்படின்னு விடுது. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இது இது கேன்சல் ஆகிடும். தென் திஸ் ஒன் ஆல்சோ கேன்சல். ஸோ இந்த டிட்டர்மினட்டருடைய வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஜீரோ. இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது, இந்த எக்ஸு ஒய்யு இதெல்லாம் எழுதுகிறப்போ ரொம்ப கரெக்டாக பார்த்து எழுதணும். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ தேங்க்யூ.